ஓம் சாந்தி. 12/4/2024 இன்றைய இரவு வகுப்பு. ஓம் சாந்தி. பாபா கூறுகின்றார், பிறரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும் என நிறைய குழந்தைகளின் உள்ளத்தில் தோன்றுகிறது. தன்னுடைய பிரஜையை உருவாக்க வேண்டும். எவ்வாறு நம்முடைய பிற சகோதரர் சேவை செய்கின்றார், அதுபோல நானும் செய்ய வேண்டும். தாய்மார்கள் அதிகம் உள்ளனர். கலசம் கூட தாய்மார்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றபடி இது இல்லற மார்க்கம். இருவரும் வேண்டும் அல்லவா? பாபா கேட்கின்றார், எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? சரியான பதில் தருகிறார்களா என பார்க்கின்றார். 5 பேர் தன்னுடையவர்கள், ஒருவர் மட்டுமே சிவபாபா. சிலர் சொன்ன பின்புதான் கூறுகிறார்கள், சிலர் உண்மையாகவே ஆக்கிக் கொள்கிறார்கள். யார் வாரிசு ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் வந்துவிடுவார்கள். யார் உண்மையாகவே வாரிசாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தானும் கூட வாரிசாக ஆகின்றார்கள். உண்மையான உள்ளத்திற்கு முன்பு எஜமானன் முழு திருப்தியாகி விடுகிறார். மற்றபடி அனைவரும் பெயரளவிற்குத்தான் கூறுகிறார்கள். இந்த சமயம் பரலோகீக தந்தைதான் அனைவருக்கும் ஆஸ்தியை தருகின்றார். ஆகவே யாரிடமிருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கின்றதோ அவரை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் ஞானம் உள்ளது. இவை அனைத்தும் இருக்கப் போவதில்லை. பாபா ஒவ்வொருவருடைய நிலையை பார்க்கின்றார். உண்மையிலும் உண்மையான வாரிசை உருவாக்கி இருக்கிறார்களா, அல்லது உருவாக்குவதற்கான எண்ணத்தை செய்கின்றார்களா? வாரிசு ஆக்குவதின் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்களா? நிறைய பேருக்கு புரிந்திருந்த போதிலும் கூட உருவாக்க முடிவதில்லை. ஏனென்றால் மாயாவிற்கு வசமாகி இருக்கிறார்கள். இந்த சமயம் 1 ஈஸ்வரனுக்கு வசமாகி இருக்கிறார்கள், அல்லது மாயாவிற்கு வசமாகி இருக்கிறார்கள். ஈஸ்வரனுக்கு யார் வசமாகி இருக்கிறார்களோ அவர்கள் வாரிசாக ஆகிவிடுவார்கள். மாலை 8 எண்ணிக்கையுடையதும் உள்ளது, 108 எண்ணிக்கையும் உள்ளது. 8 இருப்பவர்கள் அவசியம் அதிசயம் செய்பவர்களாக இருப்பார்கள். உண்மையாகவே வாரிசுகளாக ஆக்கிய பின்பே விடுவார்கள். வாரிசுகளை உருவாக்கிய போதும் கூட ஆஸ்தியை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு உயர்ந்த ஆஸ்தியை உருவாக்குபவர்களும் கூட உயர்ந்த கர்மத்தை செய்பவர்களாகவே இருப்பார்கள். எந்த விகர்மமும் ஏற்படாது. என்னவெல்லாம் விகாரம் உள்ளதோ அவை அனைத்தும் விகர்மம் அல்லவா? பாபாவை விட்டுவிட்டு பிற எவரையும் நினைவு செய்வது, இது கூட விகர்மம் தான். பாபா என்றாலே பாபா தான். பாபா வாயினால் கூறுகிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். கட்டளை கிடைத்துள்ளது அல்லவா? ஆகையால் முற்றிலும் நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் அதிக முயற்சி உள்ளது. ஒரு பாபாவை நினைவு செய்தால் மாயா அந்த அளவிற்கு துன்பம் கொடுக்காது. மற்றபடி மாயாவும் கூட மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக உள்ளது. மாயா மிகவும் விகர்மத்தை செய்விக்கின்றது என்பது அறிவிற்கு எட்டுகிறது. பெரிய பெரிய மகாரதிகளையும் கூட கீழே விளைவைத்து விடுகிறது. கீதா பாடசாலை மேலும் மியூசியம் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் பாபாவையும் ஏற்றுக்கொள்வார்கள், பிரம்மாவையும் ஏற்றுக்கொள்வார்கள். பிரம்மாவைத்தான் பிரஜாபிதா என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாக்கள் பிரஜை என சொல்லப்படுவதில்லை. மனித சிருஷ்டியை படைப்பது யார்? பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் சொல்லப்படுகின்றது. அனாதியாக உள்ளனர். இவரையும் கூட அனாதி என சொல்லப்படுகிறது, பிரம்மாவை. இருவரின் பெயரும் உயர்வாக சொல்லப்படுகிறது. அவர் ஆன்மீக தந்தை, இவர் பிரஜாபிதா பிரம்மா. இருவரும் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார்கள்.
எவ்வளவு உயர்வானதாக ஆகிவிட்டது. குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை ஏற வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் மாயை குஷி மற்றும் போதையில் இருக்க விடுவதில்லை. இவ்வாறு மாணவர்கள் ஒருவேளை விசார் சாகன் மந்தன் செய்து கொண்டே இருந்தால் சேவையும் கூட செய்ய முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். ஆனால் இப்பொழுது நேரம் உள்ளது. எப்பொழுது கர்மாத்தீத் நிலை ஏற்படுமோ அப்பொழுது மகிழ்ச்சியாகவும் கூட இருக்க முடியும். நல்லது. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட்ஸ். ஓம் சாந்தி.